ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே விளாக். இன்றைக்கி அப்போ அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்குது, இந்த வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் மாற்றிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லிண்டனுக்கு வந்துட்டு நம்ம இப்படி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெட் வித் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த கல்லுலேயே ஏதாச்சும் டிசைன் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு டிசைன் வந்து ஒன்று செஞ்சாங்க. அப்புறம் நம்மளோட ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரெண்டையும் வந்து அவங்க செஞ்சாங்க. ஸோ அந்த ரெண்டையும் வந்து நம்ம பார்த்துட்டு மேலே வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வரலாம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது போயிடலாமா? மேலே வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து மேலே இது கட்டாதனால சரண் இதில் வந்து நல்லா மழை பெஞ்சினா ஹால் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது. இன்னைக்கு தான் மேலேயே ஒரு டைம் தான் வந்தேன் காலையிலேருந்து, ஏன்னா மழை பெய்யறதுனால அவங்க வந்து முக்கால்வாசி கீழே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே வந்துட்டு ஒரு சைடு வந்து இவ்வளோ தூரம் வந்து மேலே இது ஏற்றிருக்குறாங்க. ஒரு சிலருக்கு இந்த ஃபினிஷிங் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கல் நேம் வந்து வெட்டுக்கல். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கல் நேமாக சொல்லிட்டு பேசுமா அப்படிங்கிறீங்களா அவங்களுக்காக. அப்புறம் என்ன ரெட்டாக தெரியுதுல, என்னோடதுல எல்லோவாக தெரியுது ஆனால் இதில் ரெட்டாக தெரியுது. ஏன் ரெட்டாக தெரியுதுன்னு தெரியலையே. சரி, எல்லோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு கலர் மாறுது. இப்படி போனால் எல்லோவாக தெரியுது, இப்படி வந்தால் ரெட்டாக தெரியுது. ஓகே, இதுதான் வந்து ஒரிஜினல் ரெட். இந்த கலர் தான் வந்து செவர் இருக்குது, இதை விடவே இந்த கலரில் இருக்குது. ஓகே, இந்தளவு கட்டியிருக்கோம். இங்கே வந்து அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்துட்டு என்னத்தை கட்ட வந்தேன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லிண்டல். லிண்டலுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுதா, அந்த லிண்டலுக்கு வந்துட்டு நம்ம வந்து டிசைன் செய்ய சொல்லியிருந்தோம். ஸோ டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு இது செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு எப்படின்னா, ஐயோ நகர்த்தவே முடியாது பிள்ளையே, கீழே இது உடச்சிட போகிற அவங்க செஞ்ச வேலைக்கே வின வச்ச மாதிரி. இப்படி தெரியும், இப்படி பார்த்தா தெரியுதா ஒரு வளைவு ஒன்று தெரியும். எந்த அளவுக்கு இந்த வளைவு தெரியுதுன்னு தெரியல. தெரியுதா இந்த மாதிரி ஒரு வளைவு அழகாக தெரியுதா, அந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் அண்ட்லாம் ஒரு அழகாக லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இந்த இது ஒன்று செஞ்சுருந்தோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு பீஸில் ரெண்டு இது தான் செய்ய முடியும். ஸோ இது செய்யறதுக்கு வந்து தனி காஸ்ட், நம்ம இந்த செய்யறதோடு வந்து சேர்ந்து வராது. இதை வந்து நம்ம தனி நம்ம பேமெண்ட் தனியாக பண்ணிக்கணும் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. அது போக பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு இன்னும் வந்து ஒர்க் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து சின்ன வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த சின்ன சின்ன உள்ளி அதெல்லாம் வந்துட்டு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நாங்கள் சொன்னது. இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதில் ஒரு சென்டரில் ஒரு ரவுண்ட் வரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு எடுப்பாக தெரியணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் காட்டுறேன் எப்படி ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மழை வந்து அப்படியே சாரல் அடிக்கிற மாதிரி வந்து மழை பெய்யுது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்லணும், இது சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு நான் ஸ்டோரியில் வந்து கமெண்ட் போடுறீங்களா, எனக்கு அந்த ஸ்டோரியில் வந்துட்டு ரிப்ளை பண்ணால் தெரியல. தெரிஞ்சாலும் அதில் ரிப்ளைன்னு போட்டோம்னா அது வந்து வீடியோவில் தான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி என்னமோ ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. அதனால வந்துட்டு நீங்கள் என்னோடய ஸ்டோரி வந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நான் இது ஸ்டோரியில் தான் சொல்லணும். இருந்தாலும் நான் இதுலேயும் சொல்லிடுறேன். ஸ்டோரி பார்த்து இதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டோரியில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இதில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் வேறு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம கொஸ்டின்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்ப்போம். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இயற்கையோட இயற்கையாக காட்டுறேன். இப்படி வந்து நம்ம இந்த என்னது இந்த நிலையக்கிட்ட வந்து இப்படி நின்று பார்த்தோம்னா நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு அழகான இயற்கை காட்சி வந்துட்டு தெரியும். சூப்பராக இருக்குல்ல. பட் இந்த வீடு கட்டிட்டாங்கன்னா நம்ம இந்த சைடு மட்டும்தான் தெரியும். இந்த வீடு வந்து கட்டிடுவாங்க சீக்கிரமாக, நம்மளுக்கு நம்ம கூட கிரக பிரசம் வந்துடும் நினைக்கிறேன். குயிக்காக கட்டிட்டு வராங்க. நம்ம தான் கொஞ்சம் டிலே பண்ணி செட் ஆகட்டும். அப்போ தான் நம்ம தான் அந்த காலங்களில் கொஞ்சம் டிலே பண்ணி கட்டுவாங்களா, ஒரு மாதம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் நல்லா செட் ஆகணுன்ட்டு. ஸோ அதை மாதிரி நம்ம கட்டி வரனால கொஞ்சம் நம்மளது டிலே ஆகி வருது.
இவங்களோடது வந்து ஃபாஸ்டான வரி வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள் இன்றைக்கி தான் வந்தாங்க, இவ்வளோ ஒன்றா கட்டிக்கிட்டாங்க கடை கிட்ட கிட்ட கிட்டனு. அவ்வளோதான், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்க்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவை இங்கே முடிச்சுட்டு, நம்ம எப்பவும் போல் எந்த இடத்துல நின்று இப்படி ஒரு லுக், இப்படி நம்மளோட வியூவை பார்த்துட்டு இருப்போம், அதே மாதிரி இந்த இடத்துல நின்னாலும் ஒரு நல்ல ஒரு செம்மையான வியூ வந்து பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இப்படி வந்து நம்மளுக்கு நிறையா வந்துட்டு சாரம் போட்டிருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு நல்லா பார்க்க முடியுது. இருந்தாலுமே ஒரு அழகான ஒரு லுக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சரி ஓகே. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பொங்கலுக்காக அவங்க ஊருக்கு போவாங்க, நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளால் வர முடியாது, அதனால் அவங்களும் ஊருக்கு போவாங்க, நம்மளும் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்து என்னது பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்தாலும் மறக்காமல் மறக்காமல் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டுமே உங்களுக்கு மிங்கிள் பண்ணி தான் நான் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால. ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன். இதோட நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பாய் பை.